ஸ்வஸ்தி டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த ஸ்வஸ்தி டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மையான மேசராசி நேயர்கள், இந்த மே மாதம் தேவிலிம்பி வருடத்தில் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் சற்று மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் வருகிற 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல நிலையில் மாறும். அந்த நிலையில் சற்று பொருளாதார நிலை சீர்குலைந்து காணப்பட்டாலும் அதை சரி செய்து கொள்ளுவீர்கள். அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய மேச ராசிக்கு இப்போ இந்த வாரம், அதாவது இந்த மாதம், அதாவது 1-8ஆம் தேதி வரையில் சிறு மனக்குழப்பங்கள் இருந்தால் அதை சரி செய்து 8ஆம் தேதிக்கு மேல் வருகிற நிலையில் பார்த்தால் புத்திசாலியுடன் செயல்படுகிறது. 15ஆம் தேதிக்கு மேல் சற்று பொருளாதார நிலைகள் குறைந்து காணப்பட்டால் அதில் வந்து வெற்றி நடை போடுவீர்கள். அதில் தேவையற்றவைகளை விலக்கி நல்ல வகைகளை புகுத்தி நல்ல நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டுமல்லாது இந்த வருகிற 3ஆம் தேதிக்கு மேல் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதாவது உங்கள் ராசியிலேயே புதன் இருப்பதனால் அதிலிருந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். இருந்த போதிலும் சூரியன் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே இருப்பதனால கொஞ்சம் மனக்குழப்பங்களை 8ஆம் தேதி வரை உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு மேலாக சூரியன் நகர்ந்து 15ஆம் தேதிக்கு மேல் ரிஷபத்துக்கு செல்வதனால் மனக்குழப்பங்கள் நீங்கும். அது மட்டுமல்லாது உங்களுடைய பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். சகோதர சகோதரிகள் உதவிகள் கிட்டும் வாகனங்களை செப்பனிடுதல், வாகனங்களை வாங்குதல், இவைகளெல்லாம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் நல்ல அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த நல்ல மாதம், வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல லாபம் இவை அனைத்தையும் கொடுக்கும். இந்த மாதம், இந்த மே மாதம் பெரும்பாலும் மாணவர்களுக்கு பள்ளி விடுமுறை என்பதனால இந்த மேசராசி மாணவர்கள் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். திருமணத்துக்கு காத்திருப்போர் இந்த மே மாதத்தில் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். மேசராசி நேயர்களான உங்களுக்கு குருபலம் சற்று குறைவாகவே இந்த மாதம் இருக்கிறது. இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த திருமணம் பார்த்தல், திருமண பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு வந்து 2 கிரகங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால, அதாவது வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால, வக்ர முடிவு ஆகிறதுனால நல்ல பலன்கள்லாம் செய்யும். அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால தேவையற்ற வீண் செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் நல்ல லாபங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். 26ஆம் தேதிக்கு மேல் உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ஜாதக அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக சகோதரர்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 15லிருந்து 26க்குமாக வாகனங்களை செப்பனிடக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மேசராசி நேயர்கள் தோராயமாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு 65% ரொம்ப நல்லாவே இருக்கு. எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு சிறு சிக்கல்கள் வரக்கூடிய கால நேரங்களில் இவங்க என்ன பண்ணலாம், செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து கொண்டு வந்தால்
நல்ல பழங்களை எல்லாம் இவங்க செய்வாங்க. இந்த மேசராசிக்காரர்களே கொஞ்சம் அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அனைத்தையும் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்வாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நிதானம் இவங்களுக்கு பெரிய வெகுமானத்தை ஏற்படுத்தும். பொறுமையாய் செயல்பட்டால் இந்த மே மாதம் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். சொசிக் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு முதலில் வணக்கம். சிந்தித்து செயல்படும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மே மாதம் நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய போகுது. அந்த பலன்கள் உங்களுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் ஈடுகட்ட வேண்டிய நிலையில, அதாவது சொத்துக்கள் வாங்க வேண்டிய நிலையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துல சொத்து பேச்சுக்கள், சொத்துக்களால் அனுகூலம் இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. குறிப்பா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதியிலிருந்து தான் இவங்களுக்கு கொஞ்சம் சிறு தொந்தரவுகள் வரலாம். குறிப்பா செலவுகள் கையிலிருந்து அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்ள இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து பொருளாதார நிலை ரொம்ப நன்றாக இருக்கும். சகோதரர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். சொத்து வாகனம் இவைகளால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் இவர்களை நல்ல நிலையில் கொண்டு விடும். அது மட்டுமல்லாது இவருடைய தகப்பனார் சொத்து ஏதேனும் இந்த மாதம் தருவதாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கட்டாயமாக அனுகூலமாக இருக்கும். இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதம் யோகம் பெற்றவர்களே, தொழில் யோகம் பெறுபவர்கள், வியாபாரிகள், தொழில் வர்த்தகர்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும். ஆனால் சற்று லாபக்குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சற்று மந்த நிலை 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை சற்று மந்த நிலையில் இருந்தாலும் அந்த 15 தேதிக்கு மேலே நல்ல பலன்கள்லாம் செய்யும். 15 தேதிக்கு மேல் பிள்ளைகளால் சற்று செலவுகள் கொஞ்சம் வரலாம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மனைவியாலையும் 1லிருந்து 8 தேதிக்குள்ள சிறு சச்சரவுகளோ சிறு செலவுகளோ இவருக்கு ஏற்படலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களே பெரும்பாலும் ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த மே மாதத்தில் ஏதேனும் ஒரு ஆடம்பர பொருளை வாங்கி சேர்ப்பார், அல்லது ஒரு சுற்றுலாவாவது சென்று வருவார். அது மட்டும் இல்லாமல் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம நாளாக வரும். அதனால் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த செலவுகள்லாம் நல்ல செலவுகளாக மாற்றி நல்ல நிலையில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாகனங்களில் செல்லும் பொழுது உஷாராக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது கைகளில் படாமல் கால்களில் படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 15ஆம் தேதி வரை சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொத்து சம்பந்தமான செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய செலவுகள் கூட வரலாம். ஜென்மத்திலேயே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ராசியிலேயே செவ்வாய் இருப்பதனால் கொஞ்சம் கடினமாய் நடந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் வரலாம். இதையெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சரி செய்து கொள்ள என்ன பண்ணலாம்? லட்சுமி வழிபாடு. லட்சுமி வழிபாடை இவங்க வந்து வெள்ளிதோறும் செய்து வர நல்ல பலன்களை எல்லாம் அனுபவிப்பாங்க. முடிந்தால் இவங்க என்ன பண்ணலாம்னா, பெண்களுக்கு வஸ்திரதானம் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளில் செய்தால் நல்ல பலன்கள் இவங்களுக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும்.
எப்பவுமே சிந்தித்து கொண்டே செயல்படக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்கள் சற்று சுயநலமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு மிதமாக செயல்படும் மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை எல்லாம் செய்ய போகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் 16, 17, 18 இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வருது. அந்த நேரங்களில் இந்த வேகமாக பேசுவது, வேகமாக செயல்படுவது இவைகளெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் காத்துருக்குது. குறிப்பாக பிள்ளைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழல் வருது, மனைவிக்கு செலவு பண்ண வேண்டிய சூழல் வருது. இந்த மாதம் முழுவதும் தொழிலில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, கொஞ்சம் லாபம் கூட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஆனால் இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புத்திசாலியுடன் இந்த மாதம் செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பைசா ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு தான் இருக்கும். சகோதரர்கள் யாரேனும் இவருக்கு உதவி செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. தகப்பனார் கூட இவருக்கு இந்த மாதம் உதவி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. யோகமான மாதம் தான் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த திருமண பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 13ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வாகன செலவெல்லாம் காத்துட்டுருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதமே இந்த 13ஆம் தேதிக்கு மேலே நல்ல செலவுகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இருந்த போதிலும் பண வரவு கொஞ்சம் சீராக தான் இருக்கும், எதை பற்றியுமே கொள்ளப்படாதீங்க. இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு புதன் தான் அதிபதியாக வர்றதுனால, மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் தான் அதிபதியாக வர்றதுனால அவங்க வந்து எப்பவுமே ஒரு முடிவை வந்து நிதானமாகவும் நல்ல சிறப்பாகவும் தான் செயல்படுவாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுல நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்குது. இதில் ஒரு சில இந்த 1லிருந்து 8ஆம் தேதி வரையிலும் கொஞ்சம் சிறு கசப்புகள் இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 26ஆம் தேதிக்கு மேலே இந்த மே மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து ராசியிலே வர்றதுனால கொஞ்சம் அந்த நேரங்களில் செவ்வாய் சனி இருக்கிறதுனால 26லிருந்து 30 தேதிக்குள்ளே சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் அறுவை சிகிச்சையோ விபத்துக்களோ வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதனால் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களே இந்த புதனுடைய ஆதிக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மிகுந்த சிறப்பாக செயல்படுவாங்க. இந்த மாதம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கிக்கொள்ள அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு, புதன்கிழமையில் போய் பெருமாள் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் நல்ல பழங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மே மாதம் முழுவதுமே 4 புதன்கிழமை வரும். அந்த 4 புதன்கிழமையுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இந்த புதன் வழிபாடு செய்து கொண்டு வந்தார், நல்ல பழங்கள் எல்லாம் இவங்களுக்கு செய்யும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிடுறோம். சொஸ்தி டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்று வாழ்த்துகிறோம். சொஸ்தி டிவியை பார்த்து கொண்டிருக்கும் கண்ணியமான கடகராசி நேர்கள், இந்த கடகராசி நீர் ராசின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரனே வளர்பிறை தேய்பிறையாக வளர்ந்தும் தேய்ந்தும் இருக்கக்கூடியவர். இந்த கடகராசிக்கு இந்த மே மாத பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மே மாதத்தில் இவங்களுக்கு வந்து பொதுவாக பார்க்கும்போது 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கொஞ்சம் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் செலவு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. இந்த மாதம் கொஞ்சம் தொழில் முனைவோர்களுக்கு
கொஞ்சம் மந்த நிலையாக தான் இருக்கும், லாபம் கூட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஆனால் புத்தி பலம் அதிகரிக்கும், ஏதோ பண வரவுகள்லாம் ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்கும். மனைவி இந்த மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு உதவி புரிவார், மனைவியால் நல்ல நிலைகள் ஏற்படும். 15ஆம் தேதிக்கு மேலே சகோதரர்களால் கொஞ்சம் செலவுகளும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த கடகராசி நேர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால இந்த சகோதரர்களால் தொந்தரவுகளும், 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால சிறு மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தகப்பனருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாகன செலவுகள் கூட இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வாகனத்தை மாற்ற கூட செய்வாங்க. இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பகையாக இருக்கிறதுனால லாபம் கொஞ்சம் குறைந்து தான் காணப்படும். செவ்வாய் 26ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால செலவுகள் கொஞ்சம் மீன் செலவுகள்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கடகராசி அன்பர்கள் கடகராசி நேயர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபார் அவங்க இந்த திங்கட்கிழமை சென்று செய்து வந்தால் நல்ல பலன்களை எல்லாம் செய்யும். இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு செய்தால் மட்டும் போதுமா, யாருக்கேனும் ஒருவருக்கு இவர் வந்து அரிசி தானம் செய்யணும். இந்த மாதத்தில் ஒருவருக்காவது இந்த கடகராசி நேர்கள் ஒரு அரிசி தானம் செய்தார், அவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள்லாம் கிடைப்பதை அவங்க கண்கூடாக பார்க்கலாம். அதனால் இந்த கடகராசி நேர்கள் பெரும்பாலும் இந்த மாதத்தில் பெரிய துயர்கள் இல்லாவிட்டாலும் ஒரு 60% நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க. அதனால் இந்த மாதம் இந்த மே மாதம் கடகராசி நேர்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமைய போகுது. சிறப்பாக செயல்படும் சிம்மராசி நேர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் அமைய போகுது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 21, 22, 23 ஆகிய 3 தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையில் சகோதரர்களால் கொஞ்சம் செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, வாகனங்களுடையும் செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாகனத்தை மாற்றக்கூடிய சூழல் கூட இந்த சிம்மராசி நேர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் செலவு கொஞ்சம் காத்துட்டு இருக்கு, கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சிறப்பாகவே செயல்படுவீங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை எல்லாம் தரப்போகுது, குறிப்பாக புத்தி சாதுரியத்துடன் செயல்படுவீங்க, பிள்ளைகளால் நல்ல அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மனைவி நல்ல நிலையில் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான செயல்பாடுகளையும் நல்ல தொழில் வர்த்தகத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. 15ஆம் தேதிக்கு மேலே இந்த சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் பண நெருக்கடிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தகப்பனாருடைய நலனிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே கொஞ்சம் சிறப்பாக தான் செயல்படுவாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் வியக்கமாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 65% நல்ல பலன்கள்லாம் செய்ய போகுது. ஒரு சிலருக்கு இது நட்சத்திர பாதசாரங்களில் ஒரு சிலருக்கு இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த குறைபாடுகள் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்குன்னு இவங்க யாருக்கேனும் ஒருவருக்கு இந்த மாதத்தில் கோதுமையை தானமாக செய்தால் ரொம்ப நல்லது, இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்களை எல்லாம் செய்யும். இந்த மாதம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவனுக்காக ஒரே ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில்
இந்த மாதத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ அர்ச்சனை செய்தாங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்றோம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதியாக சூரியன் வரதுனால இந்த சூரியன் வந்து இந்த 15ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இல்லை, ஒரு பகையில் போகிறாரு. அதனால இந்த 15ஆம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் சிறு தேக்க நிலை இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சமாளிக்கக்கூடிய திறமை வந்து இந்த ஜாதகர்களுக்கு உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. கண்ணியமா செயல்படும் கன்னிராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு செய்ய போகுது. என்னதான் இருந்தாலும் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பண நெருக்கடிகள் வரலாம். மனைவிக்காக கொஞ்சம் செலவு செய்யலாம், தகப்பனாருக்காகவும் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழல் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15ஆம் தேதி மேலே கொஞ்சம் மனக்குழப்பம் வருவதற்கு கூட வாய்ப்பு. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் 26ஆம் தேதிக்கு மேலே வராரு, அது ஒரு நல்ல பலன்களை எல்லாம் செய்யும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணலாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்காக நீங்கள் வந்து சனிதோறும் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுகங்களை எல்லாம் கொடுப்பவர், அதனை வந்து தடுப்பவர் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான். இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சகோதரர்களால் கொஞ்சம் அனுகூலங்கள் கிடைக்கலாம், சொத்து வாகனங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். ஒரு சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூட உள்ளது. பிள்ளைகளால் நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு. தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் வர்த்தகர்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் அமோகமான தொழில் வாய்ப்பு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் சற்று இழுபறி நிலையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால தகப்பனாருடைய செயல்களிலையும் தகப்பனாருடைய உடல் நிலையிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த மாதம் கன்னிராசினியர்களுக்கு மிக மிக முக்கியமான காரியமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதும் நன்றாக சிறப்பாக இருக்க இவங்க செய்ய வேண்டியது, ஒரு ஏழை மாணவருக்கு யாருக்கேனும் ஒருவருக்கோ முடிந்தால் இருவருக்கும் பாட புத்தகங்களை, அதாவது நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுத்தா இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் செய்யலாம். நல்ல பணம் படைத்த தொழில் வர்த்தகர்கள் ஒரு மாணவருக்கு இந்த மாதம் அவருடைய படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு 65% நல்ல பலன்களை எல்லாம் செய்ய போகும். துடிப்பாக செயல்படும் துளாராசி நேயர்களே, இந்த துளாராசி நேயர்களே இந்த துளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தராசு சிம்பலாக இருக்குது. அதுபோல் இந்த துளாராசி நேயர்கள் எப்பவுமே ஒரு நியாயமாக செயல்படுறதுல முக்கிய பங்கு வகிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 26-27 தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதத்தில் 26-27 தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருது. அந்த நாட்களில் மிக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே எதிரிகளால் கொஞ்சம் தொந்தரவுகள் வருவதற்கும், மனைவியே இவரிடத்தில் சச்சரவுகள் கொடுப்பதற்கும், அது மட்டும் நம்ம மனைவிக்காக செலவு செய்வதற்கும் இந்த மாதம் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 1-8 தேதிகள் வந்து கொஞ்சம் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சகோதரர்களுக்காக அதிக செலவுகள் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழல் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு. இவங்களுடைய மனோநிலை நல்லா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்து வாகனம்
இவைகளை பராமரிக்கக்கூடிய வேலைகள் இந்த மாதத்தில் செய்வாங்க. பிள்ளைகளால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். தகப்பனாரும் இவருக்கு நல்ல அனுகூலத்தை செய்வார். தொழில் வாய்ப்பு இந்த மாதம் நல்ல அமோகமாக இருக்கும். ஆனால் லாபத்தில் கொஞ்சம் குறைவாக தான் காணப்படும். இந்த மாதமே முழுமையாக செலவுகள் நிறைந்த மாதமாக இருக்குது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 12 இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துது. அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் உஷாராக கிடக்கிறது நல்லது. சரி, இந்த துலா ராசி நேயர்கள் என்ன பண்ணால் இந்த மாதத்தை சிறப்பாக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சுமங்கலிகளுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி தான், அதாவது மாங்கல்ய தானம்னு சொல்கிறாங்க. மஞ்சள், குங்குமம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாலிக்கயிறு, இதை சேர்த்து வைத்து தாம்பூலம் வைத்து 2 சுமங்கலிக்கு கொடுக்கும்போது இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாதமாக அமைத்து கொள்ள முடியும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 65% நல்ல பலன்களையெல்லாம் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. வீரியமாக செயல்படும் விருச்சிக ராசி நேர்களே, இந்த மாதம் ஓரளவுக்கு சராசரியான மாதமாகவே தான் இருக்குது. இந்த மே மாதம் விருச்சிக ராசி நேர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 27, 28, 29 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக வருது. அந்த நாட்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாட்களில் 8 இடத்துல செவ்வாய் இருப்பது மிகவும் தொந்தரக்கூடியதாக இருக்கும். வாக்குவாதங்கள் அதிகம் வரலாம். அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேர்களை செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீரியமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வீரியமான செயல்பாடுகளாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1-8 தேதிக்குள்ளே பண நெருக்கடிகள் வரலாம். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் வரலாம். இந்த மாதம் முழுவதத்தில் ஏதேனும் ஒரு நாள் மனைவிக்கு செலவுகளோ மனைவியிடத்தில் தொந்தரவுகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சகோதரர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும். வாகனங்களை வாங்கவோ வாகனங்களை மாற்றவோ அல்லது வாகனங்களை செப்பனிடவோ இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்குது. தகப்பனாரால் நல்ல அனுகூலங்கள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கூடிய மட்டிலும் இந்த தொழில் வர்த்தகர்கள், தொழில் செய்பவர்கள், இந்த மிதுன இந்த விருச்சிக ராசியாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலுமே தொழிலில் நல்ல சிரத்தையுடனும் தொழிலில் நல்ல கண்ணியத்துடனும் செயல்படுவாங்க. ஆனால் லாபக்குறைவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் இவங்களுக்கு செலவு நிறைந்த மாதமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 10 இடத்துல ராகு இருந்தாலும் தொழில் அமைப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இடத்துல இவங்களுக்கு சனி பகவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகளையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். குறிப்பாக மனைவியிடத்தில் ரொம்ப தொந்தரவுகளை ஏற்படுத்தும். வருகிற 15 தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லாபம் கூட கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசியினர் வந்து இந்த மாதம் முழுவதும் நன்மையாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இவங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முறை உங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு போய் செய்துட்டு வந்தாங்கன்னா அந்த வாரம் முழுவதுமே முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்தால் மிகவும் சிறப்புன்னா, அந்த சிறப்பு சிறப்பு நிறைந்த செயலை செய்யும் பொழுது அந்த வாரம் முழுவதுமே இவங்களுடைய செலவுகளையும் இவங்களுடைய குடும்ப சச்சரவு பிரச்சனைகளையும் இவங்க வந்து தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். தன்மையுடன் செயல்படும் தனுசு ராசினை இவருடைய செயல்பாட்டில் ரொம்ப நிதானம் இருக்கிறத பார்ப்போம். அதே நேரத்தில் சிறந்த செயல்களாக தான் இருக்கும். இந்த மே மாதத்தில் இந்த மாத துவக்கத்திலேயே 1, 2, 3 ஆகிய தேதிகளிலும், 29, 30, 31 ஆகிய தேதிகளிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த 6 நாட்கள் வந்து மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சந்திராஷ்டம காலங்களில் சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ வரலாம். கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம். மொத்தத்தில் தன்னம்பிக்கை நன்றாக இருக்கும். கடுமையாக நடந்துக்குவீங்க. தனவரவு சீராக இருக்கும். சகோதர சகோதரிகளின் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
ஒன்றுலேருந்து 8 தேதிக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம், தேவையில்லாத வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, தொழிலில் வந்து லாபம் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 14ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, தொழிலில் கூட கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கிறோம். மொத்தத்தில் அந்த 14ல இருந்து 26 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாகவே இருப்பதற்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் இந்த தனுசு ராசி நேயர் இந்த மாதத்தை, இந்த மே மாதத்தை சிறப்பாக ஆக்கிக்கணும்னா அவங்க செய்ய வேண்டியது, குரு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு, யாரேனும் ஒரு ஆசிரியர்களுக்கு அல்லது குருமார்களுக்கு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்னதானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வீட்டில் அழைத்து செய்தால் மிகவும் சிறப்பு. அல்லது கோவில்களிலோ அல்லது பள்ளிக்கூடங்களிலோ இவங்க வந்து அந்த அன்னதானத்தை செய்யும்போது ரொம்ப சிறந்த பலன்களை செய்யும். வீட்டுக்கு அழைத்து செய்யும்போது 100% நல்ல பலன்களை எல்லாம் செய்யும். இந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் 70% நன்றாகவே இருக்கிறது. இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது 26ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக வரும், நண்பர்களிடத்தில் தகராறுகள் கூட வரலாம். அதனால் வந்து பேச்சை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த குருமார்களுக்கு, யாருக்கேனும் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் சிறப்பான பலன்களை எல்லாம் அவங்க இந்த மாதம் முழுவதும் நடப்பதை காணலாம். மனித நேயத்துடன் செயல்படும் மகர ராசி அன்பர்கள், இந்த மாதம், இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் செய்ய போகுது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க, தன லாபம் நன்றாக இருக்கும், மனைவியால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், கணவரால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும், திருமணம் முடிவாவதற்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த 4, 5, 6 இந்த 3 தேதிகள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி சகோதரர்களிடத்தில் வாக்குவாதம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், செலவுகள் கூட கொஞ்சம் கூடுதலாக வரலாம். தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் 15ல இருந்து 26 தேதிகளில் வாகனத்தை பழுது பார்க்க வேண்டிய செலவு வரலாம். மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொத்துக்களால் சிக்கல்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படணும், தகப்பனாருடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை, தாயாருடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் கணக்கீடு, மொத்த கணக்கீடு செய்து பார்க்கும்போது அது ஒரு 65% நல்ல பலன்கள் இருக்குது. இந்த மகர ராசி நேயர்கள் இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக ஆக்கிக்கொள்ள இவங்க செய்ய வேண்டியது, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிதோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொண்டிருந்தால் நல்ல பலன்கள் செய்யும். இந்த 4 வாரம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடை இவங்க செய்து கொண்டு வரும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும்ன்றத சொல்லிக்கிறோம். குறிப்பாக செயல்படும், குறிப்பறிந்தும் செயல்படும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் இருக்குது. மே மாதம் ஒரு 60% பலன்களை தரும். மொத்தத்தில் இந்த 7ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 7ஆம் தேதி அவங்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துது. இந்த மே மாதத்தில் வரக்கூடிய 7ஆம் தேதியில் அதிகமாக பேசாமல் உங்களுடைய காரியத்தில் கண்ணுங்கருத்தமாக இருந்து வந்தால் நல்ல பலன்களை எல்லாம் அனுபவிப்பாங்க. 1ல இருந்து 8 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள்லாம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் முழுவதுமே சொத்து சம்பந்தமாக எதனா நீங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மொத்த கணக்கீடுல இந்த மாதத்தில் பார்க்கும்போது 4ஆம் இடம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை.
அது மட்டும் இல்லாம இந்த நானாம் இடத்துல செவ்வாய் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சொத்துக்கெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் அந்த 4ஆம் இடத்துக்கு வந்துறதுனால கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 14ல் இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சகோதரர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், மனைவியால் கூட சச்சரவுகள் வரலாம். அதனால இந்த மாதம் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா கும்பராசிக்காரர்களுக்கு சொல்வதற்கு இல்லை, கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. சரி, இதையெல்லாம் சரி செய்து கொள்ள இந்த கும்பராசிக்காரர்களை என்ன செய்யலாம், யாரேனும் ஒரு ஊனமுற்றோருக்கு உதவி செய்யணும், உணவோ உடையோ இதேனோ ஒன்ற இவங்க செய்யும்போது இந்த மாதம் முழுவதையும் பிரச்சனையிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே நிதானமாக தான் செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்னு பார்த்து தான் செயல்படுவாங்க. இந்த மாதத்தை அதே மாதிரி நிதானமாக செயல்பட்டாங்கன்னா நல்ல மாதமாக ஆக்கிக்கொள்ளலாம். மிதமாக செயல்படும் மீனராசி நேர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு 70% நல்ல பலன்களை எல்லாம் தரப்போகுது. மொத்தத்தில் இந்த 9, 10, 11 தேதிகள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்களாக வருது. 1ல் இருந்து 11 தேதிகள் வரைக்கும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும் இருக்கணும். குழப்பங்கள் அதிகமாக வரலாம், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கலாம், சகோதரர்களால் தொந்தரவுகள் கூட வரலாம். தந்தையினுடைய உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன், அதாவது பார்த்தீங்கன்னா வைகாசி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்துக்கு செல்வதனால 15ஆம் தேதி 23ஆம் தேதிகளில் மனைவியினுடைய உடல்நிலையில் அதிக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 27ஆம் தேதி 29ஆம் தேதி சகோதரர்களுடைய சகோதரர்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழல் வரும். இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் தான். ஆனால் சொத்துக்களால் அதிக அனுகூலம் கிடைக்கும், பிள்ளைகளால் நல்ல லாபங்களை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் முனைவர்கள் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் அனைத்து மாதங்களை விட அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்குது. இன்னும் அதிகமாக நம்ம இந்த மாதத்தை வந்து சிறப்பாக செய்து கொள்ள அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வழிபாடு. வேழந்தோறும் அவகிரகத்தில் உள்ள குருவுக்கு நெய்விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தார். இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாதமாக மாற்றி கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த மே மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து பெரும்பாலுமே இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.